ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தீபிகா. நான் சென்னை, வயது 43. பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் உஷாராக இருக்கணும், ஆண்கள் பெண்களை தவறாக பயன்படுத்துகிறாங்க நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் எல்லா ஆண்களும் அப்படியா? அப்படிலாம் இல்லை. சில ஆண்களின் வாழ்க்கை பெண்களால் சீரழிந்து விட்டது, சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி யாரும் பெரிதாக பேசுறதில்லை. அதுக்கு காரணம், இது ஆணாதிக்க சமுதாயம், ஆண்கள் வலிமையானவர்கள் என்பதே. சில வருடங்களுக்கு முன்பு என் தோழி என்னிடம் வந்து தன் மகனுக்கு பெண் பார்த்துள்ளதாகவும் அந்த பெண்ணை பற்றி விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். சரி, நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, அடுத்த நாள் போலாம் என்றேன். அவளும் சரி என்று சொல்லிவிட்டு சென்றாள். ஆனால் மறுபடியும் அடுத்த நாள், அதாவது ஒரே நாளில் திரும்பி வந்து, இரண்டு குடும்பங்களும் நன்றாக பேசியாகிவிட்டது, அதனால் விசாரிக்க வேண்டாம் என்று சொன்னாள். என்னடி சொல்ற, எதுக்கடி இவ்வளோ அவசரம், யோசிச்சு செய்யலாமே என்றேன். நான் எவ்வளவோ எடுத்து கூறியும் அவள் கேட்கிற மாதிரி தெரியலை. நம்ம விசாரிக்கிறது அவங்களுக்கு தெரியாது, தெரியாத மாதிரி தான் நாமும் விசாரிப்போம் என்றேன். அவளோ வேண்டவே வேண்டாம் என்றாள். நானும் சரி என்று விட்டுவிட்டேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போ ஒருவரை ஒருவர் எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா என்று நலம் விசாரித்து கொண்டோம். அப்புறம் என்ன பற்றியும், என் குழந்தைகள், கணவர் பற்றியும், என் கணவர் வியாபாரத்தை பற்றியும் ரொம்ப அக்கறையாக விசாரித்தாள். எனக்கு தெரியும், இது போல் விசாரித்தாலே ஏதோ ஒன்று பெரியதாக கேட்க போறாங்க என்று. அப்புறம் நானே கேட்டேன், உன் மகன் அரவிந்த் எப்படி இருக்கான் என்று கேட்டேன். அதற்கு அவள் கொஞ்சம் மௌனத்திற்கு பிறகு, நானே சொல்லலாம் என்று நினைத்தேன் என்று இழுத்தாள் தோழி. ஏண்டி, என்னாச்சு என்று கேட்டேன். அதற்கு என் தோழி, அந்த பெண்ணு ரொம்ப மோசம்டி, கிட்டத்தட்ட 800,000 ரூபாய் என் மகனை ஏமாத்திட்டா என்றாள். என்னடி சொல்ற என்று நான் அதிர்ச்சியாக கேட்டேன். என்னது 800,000? எப்படி 800,000 தூக்கி கொடுத்தான் அரவிந்த் என்று கேட்டதற்கு முன்பு விட்ட கதையை தொடர்ந்தாள். அன்னைக்கு சொன்னேன்ல, அதன்பின் பெண் வீட்டார்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் சென்னைக்கு வேறு ஒரு விழாவிற்கு வருகிறோம், அதனால் நாங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து பேசுகிறோம், நிச்சயதார்த்தம் தேதி முடிவு பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டில் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் என்றார்கள். அது எங்களுக்கும் சரி என்று பட்டது. ஏனென்றால் அவருடைய வீடு கோயம்புத்தூரில் இருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, பேசினாங்க, 3 மாதம் கழித்து வச்சுக்கலாம் என்று சொன்னார்கள். இந்த இடைவெளியில் பையனும் பொண்ணும் பேசட்டும் என்றார்கள். இந்த காலத்தில் பையனும் பொண்ணும் பேசுறது எல்லாம் சகஜம்தானே, அதுவும் கல்யாணம் பண்ண பொண்ணு வேற. அதனால் அவர்களும் பேச ஆரம்பித்தனர். நாம் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு என்ற காரணத்தால் என் பையன் கொஞ்சம் ரொம்பவே வழிந்தான். பேசின கொஞ்ச நாளில் அவன் அந்த பொண்ணுக்கு ஒரு கடன் கொடுத்துருக்கான், சம்பள தள்ளி போகுதான், கார் தவணை கட்ட வேண்டும் என்று கேட்டிருக்காள். என் பையனும் ஏமாற்றமாட்டாள் என்ற நம்பிக்கையில் அப்படியே போனாலும் 15,000 தானே என்று விட்டுவிட்டான். ஆனால் அவள் வாங்கிய பணத்தை 1 வாரத்தில் திருப்பி கொடுத்து விட்டாள். அதனால் அவள் மேல் அவனுக்கு நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. இப்படி நல்லா போயிட்டு இருந்த சமயத்தில் அந்த பொண்ணு 2-3 நாளாக ஃபோனை எடுக்கவே இல்லை. இதில் பதட்டமடைந்த என் பையன் விடாமல் துரத்தி இருக்கான். 4 நாள் கழித்து அவள் ஃபோனை எடுக்க ஓவென்று கதறி அழுது இருக்காள். இதில் நிலை குலைந்து போன என் பையன் என்னாச்சு என்று கேட்க, அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருப்பதாகவும் மாரடைப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காள். உன்னை விட இந்த உலகத்தில் யாரும் எனக்கு இல்லை, அதனால் நீ தான் உதவி செய்ய வேண்டும் என்று உருகி இருக்காள். நான் என்ன பண்ணணும் என்று என் பையன் கேட்க, இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை உடனே செய்யணும், அதற்கு 800,000 ரூபாய் ஆகும், தன் காரை விற்றுவிட்டதாகவும் ஓரிரு நாளில் காரை வாங்கியவர் பணம் தருவதாகவும் சொல்லியிருக்காள். ஆனால் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணியாகணும், இல்லைனா உயிருக்கு ஆபத்து என்று சொல்லியிருக்கா. 2 நாளில் பணத்தை திருப்பி தருவதாகவும் சொல்லி உதவி கேட்டு இருக்க, ஏற்கனவே அவன் கடன் வாங்கி திருப்பி தந்திருக்கிறதால அதை நம்பி என் பையன் கையில் வச்சிருந்தது, பேங்க்ல வச்சிருந்தது நண்பரிடம் கடன் வாங்கி கொடுத்திருக்கான். ஒரு சந்தேகம் வரலாம், அப்படி என்ன அந்த பொண்ணு மேலே அப்படி ஒரு காதல், 800,000 செலவு செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அக்கறை? வேற ஒன்றும் இல்லை, பொண்ணு எலுமிச்ச நேரம், நம்ம பசங்களுக்கு வெள்ளத்தோல் மேலே எப்பவும் ஒரு ஈர்ப்பு. அதனால் என் மகனும் இப்படி வரிந்து கட்டி கொண்டு உதவி பண்ணி காதலை நிலைநிறுத்தியிருக்கான். அதன்பின் 1 வாரம் கழிந்தது. அவளிடமிருந்து ஒரு ஃபோன் கூட வரல, சுவிட்ச் ஆஃப் என்று மெசேஜ் மட்டும்தான் வந்தது. இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில்தான் எல்லா விஷயத்தையும் எங்களிடம் சொன்னான். அதுவரை எதுவுமே சொல்லலை. அதன்பின் அந்த பெண்ணின் நம்பரை கொடுத்து என் நண்பரிடம் சொல்லி அட்ரஸ் எடுக்க சொன்னேன். செங்கல்பட்டு தாண்டும் போது விலாசம் கிடைத்து விட்டது. அவள் ஏற்கனவே கொடுத்த அக்கௌண்ட் நம்பர் விலாசமும் இந்த ஃபோன் நம்பர் விலாசமும் ஒரே மாதிரி இருந்தது. ஊருக்கு போய் சேர்ந்தோம். அது ஒரு பிரம்மாண்டமான பங்களா, 4-5 கார்கள் நிறுத்தும் அளவிற்கு பார்க்கிங் ஏரியா பெருசாக இருந்தது.
வீடு பூட்டி கிடந்தது. போஸ்ட் பாக்ஸ் நிறைய கடிதம் இருந்தது. அந்த கடிதங்கள் ஒன்றும் உதவ போவது இல்லை என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் அதை எடுத்து பார்த்தேன். அதில் நாளைக்கு ஏமாறப்போகும் மாப்பிள்ளைகளின் ஜாதகம் நிறைய இருந்தன. பக்கத்தில் விசாரித்ததில் அந்த வீட்டின் உரிமையாளர் வீடு பக்கத்தில் 2 தெரு தள்ளி இருந்தது. எங்க நேரம் அந்த உரிமையாளர் வீட்டில் இருந்தார். நாங்களும் எங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு பேச ஆரம்பித்தவுடன் கதை கதையாய் சொன்னார். கடந்த 5 மாதமாக அவர்கள் வாடகை தரவில்லை. கேட்டால் வீட்டை காலி செய்வதாக சொன்னார்கள். திடீரென ஒரு நாள் 2-3 சூட்கேஸுடன் பார்த்தேன். கேட்டா எங்கேயோ ஊருக்கு போறேன் என்று சொன்னார்கள். ரொம்ப நாளா திரும்பி யாரும் வரல. சந்தேகப்பட்டு வீட்டை திறந்து பார்த்தால் உள்ளே ஒன்றுமே இல்லை. அப்பத்தான் புரிந்தது, 3 பேருக்கும் சேர்ந்து 3 சூட்கேஸு தான் என்று எங்களுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்தார். அவர் சொல்ல சொல்ல எனக்கு தெளிவாக விளங்கிடுச்சு, இது ஒரு டுபாக்கூர் குடும்பம். தன் அழகை வைத்து சரியா நல்ல சம்பளம் வாங்குற பசங்களா பார்த்து கட்டம் கட்டி விளையாடி இருக்காங்க. இதில் ஏமாந்து போன எவனும் எந்த தகவலும் வெளியில் வந்து சொல்லப்போவதில்லை என்ற தைரியத்தில் இவங்க பாட்டுக்கு தன் வேலையை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. அதை உறுதிப்படுத்த அவள் அக்கௌண்டை தொடர்ந்து கண்காணித்தால் கிட்டத்தட்ட 30-40 பேரிடமிருந்து 1,000 முதல் 1,00,000 வரை வாங்கியிருக்கிறாள். அதன் பின் நாங்கள் காவல் நிலையம் சென்று புகார் கொடுத்தோம். காவல்துறை அவர்களை தேடினார்கள். இந்த நிலையில் அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் இருப்பது அறிந்து அங்கு சென்று அவர்களை போலீசார் கைது செய்தனர். தற்போது அவளும் அவளை சார்ந்தவர்களும் சிறையில் இருக்கிறார்கள். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றாள். நான் அப்பவே சொன்னேன் நல்லா விசாரிக்கலாம்னு, ஆனால் நீ தான் கேட்கல என்று எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றாமல், எல்லாமே சரியாகும், பணம் எல்லாம் மீண்டும் கிடைக்கும், உன் மகனின் வாழ்க்கை சேஃபானதை நினைத்து சந்தோஷப்படு, கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திருந்தா நம் அரவிந்த் வாழ்க்கை என்ன ஆகியிருக்கும் என்று ஆறுதல் கூறி அனுப்பினேன். அன்பு நண்பர்களே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக ஆண்களுக்கும் ஆண்களை பெற்ற பெற்றோர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை, ஒரு பெண்ணின் அழகை மட்டும் பார்த்து ஏமாறாதீர்கள். பொதுவாக இந்த மாதிரி பிராடத்தனம் உள்ளவர்களின் ஒரு சில குறியீடுகள் இருக்கும். அதை நாம் கண்டுபிடித்து விட்டாலே, அதை தெரிந்து கொண்டாலே நாம் தப்பித்து கொள்ளலாம்.